வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அறிவோம், இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது அறிவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா விஷயங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் முத முத சொன்னது, ரொம்ப நாளா மறந்துட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு, அதை ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தலைப்பு தான். அதாவது நேத்தே ரெடி பண்ணேன், பட் அதை போட முடியல, அதனால இன்னைக்கு கண்டிப்பா போட்டுருவோம், சனிக்கிழமை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பல பேருடைய சந்தேகம் என்ன தெரியுமா, குழந்தைய வந்து தோல்ல போட்டிருக்கையிலையும் சரி, குழந்தை தூங்கையிலையும் சரி, கொர் கொர்னு சவுண்டு வருது சார், மூக்குல இருந்து கொர் கொர்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு சார், ரொம்ப சளி பிடிச்சிருக்கா சார், டாக்டரை பார்க்கணுமா, புள்ள கஷ்டப்படுறான், இப்படி எல்லாம் போன் பண்றாங்க. இதை வந்து போன்லயே சொல்லி 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 எனக்கு அழுத்து போச்சு. அதான் சரி, இதை வந்து இதுவும் ஏற்கனவே வந்து பல தடவை சொல்லியிருக்கேன்னா, தனி வீடியோவா போட்டா உங்களுக்கு எல்லாருமே வந்து அப்படி நோகா டக்கு டக்குன்னு பாக்கணும்னு தான் விரும்புறீங்க. அது வந்து ரொம்ப எளிமையா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள இருக்கேன்னு, அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை தள்ளி விட்டு பாக்குறவங்க எல்லாம் இருக்கீங்க. அதனால இதுவையும் வந்து எளிமையா சொல்லணும்னு தான் சொல்றேன். அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து பிறப்பில் இருந்து ஒரு நாலு மாசம் வரைக்கும் இந்த கொர் கொர் சவுண்டு இருக்கத்தான் செய்யும். அது ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நுரையீரல் ட்ராக் வந்து அதுக்கு வந்து ஸ்டெடி ஆகுற வரைக்குமே அந்த சவுண்டு இருக்கத்தான் செய்யும். நாலு மாசம் அஞ்சு மாசத்துல அது சுவாசிச்சு அந்த நுரையீரல சுத்தி உள்ள நீரெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு நல்ல திடமான சுவாசம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது மாறும். இது வந்து சளி பிடித்ததன் அறிகுறி கிடையாது. ஆக குழந்தைக்கு வந்து கொறுக்கொறுன்னு சத்தம் வருது, அது தூங்கையில கிறுக்குறுன்னு சவுண்டு வருது, எலி மூஞ்சிருக்கிற மாதிரி கிறுக்குறுது சார், அதெல்லாம் வந்து சளி பிடித்ததன் அர்த்தம் அல்ல, குழந்தைக்குள்ள இயற்கையான ஒண்ணு, அதை பத்தி கவலையும் படாதீங்க, கேர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரி, அப்ப சளி பிடிச்சதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, மூக்கு ஒழுகும், தும்மணும், இருமணும், இது மாதிரி இருமல் தும்மல் மூக்குல இருந்து தண்ணியா ஒழுகிறது, இந்த மாதிரி வந்தாதான் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த வெறும் கொர்கொர் சவுண்டை வச்சு இது பண்ணாதீங்க நாலு மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா கொர்கொர் சவுண்டு வந்தா சளி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷன். அதை பார்த்துக்குங்க. தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள்.